அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடைய ராஷ்டிரிய சுயம்சேவக சங்கத்தின் சுயம்சேவகர்களால் துவங்கப்பட்ட முன்னாள் இராணுவ வீரர்களுக்கான அமைப்பு அகில பாரதிய பூர்வ சைனிக் சேவா பரிஷத். இந்த அமைப்பு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டின் சுதந்திர தின விழா தக்கலை பார்த்தசாரதி ஆலயத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். உண்மையிலேயே சுதந்திரம் பெற்று விட்டோமா அப்படின்னா பெற்றுட்டோம். ஆனா முழுமையா கொஞ்சம் கிடைச்சு
பாரதமாகணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? நாம ஒவ்வொருவரும் வேலை செய்யணும். இப்ப ராணுவத்தில இருந்து ஓய்வு பெற்றுட்டோம், பூர்வ சைனிக்கள் இல்ல. ஓய்வுன்றது நமக்கு கிடையாது. என்னைக்கு நம்முடைய லட்சியத்தை அடைகிறோமோ அன்னைக்கு நமக்கு வேலை. நாம அதனால எந்த மாதிரி வேலை செய்யலாம்னு நாம தேர்ந்தெடுக்கணும். நாம மனசுல சிந்தனை பண்ணணும். ஒரு நாள் நாம் நம்முடைய நாட்டிற்காக எந்த மாதிரியான வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாம் இவ்வளவு நாளும் சர்வீஸ்ல இருந்து பாரதத்தை பாதுகாத்திருக்கோம். அதை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதனால ஓய்வுன்றது நமக்கு கிடையாது. ஓய்வு பெற்று விட்டோம் என்று யாரும் நினைக்க கூடாது. இப்போ நீங்க பூர்வ சைனிக்கல சைனிக் தான், ஸ்திரம் சைனிக் தான். அதை நம்முடைய மனசுலே போர்க்கணும். ஏன்னா நம்முடைய பாரதம் எப்படி சுதந்திரம் கிடைச்சது? இப்பதான் குமார கோயில் ஒரு பாட்டு பாட சொன்னாங்க. நான் ஷாக்கால இருக்கும்போது பாடின பாட்டு தான், சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. எத்தனையோ எத்தனை தடியடியை பெற்றனர், எத்தனையோ எத்தனை குண்டடிபட்டனர் அப்படின்னு சொல்லி. எவ்வளவோ தியாகம் பண்ணிதான் நம்முடைய சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அந்த தியாகிகளை பற்றி நாம் இன்னைக்கு நினைக்கணும். அவர்கள் எதற்காக தியாகம் பண்ணார்கள்? அவங்களுக்கு தியாகிய பென்ஷன் கிடைக்கணும் தியாகம் பண்ணாங்க அப்படி கிடையாது. இன்னைக்கு சிலர் கேட்கிறாங்க, நேற்று ஒருத்தர் வந்து கேட்டார், நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் இருந்து வேலை செய்யறாங்களோ அவர்களுக்கு நாம என்ன பண்ணணும்? இயக்கத்துல வேலை பண்ற அப்படின்னு சொல்லியாச்சுன்னா யாருக்கும் இல்ல, நமக்கா பண்றது. நாம எனக்கு யாரு வந்து மகனோ கேட்டா, எனக்கு யாரா பரிசு தரணும், என்ன யாரா பாராட்டணும்னு நினைச்சோம்னா அது நாம தேசத்துக்காக மனத்துக்காக செய்யக்கூடிய தியாகமாக சுய விளம்பரத்துக்காக போனதாக ஆயிடும். நம்முடைய வாஞ்சிநாதனும் வடிகால் குமரனும் செக்கெழுந்த செப்பலும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கணும்னு நினைச்சா பண்ணாங்க. இதெல்லாம் அதுக்காக உபயோகப்படுத்தாத பார்த்து என்ன கொண்டு நீயே
எங்களை எல்லாம் அழிச்சு கொடுத்துருவோம், துன்புறுத்துவாங்க, சித்திரவதை பண்ணுவாங்க, இல்ல நான் மாட்டேன் அப்படின்னு சொன்ன அப்படின்னு அவர் காரியம் பண்ணு. நாங்க உங்களுக்கு ஒரு சோதனை வைக்கிறோம். என்ன சோதனைன்னா, ஒரு சிறுவர் குத்துவளர் அதை நல்லா எரிய விட வேண்டியது, அதனுடைய மேற்பாக அப்படியே கனகன் இருக்கும் போது அதை பிடிச்சிட்டு இருக்கணும் ரெண்டு மூணு நிமிஷம், முடியுமாலே முடியும் அப்படின்னு குத்துவளர் கொண்டு வந்தாங்க. அது எரிய வச்சாலும் அது கனகன் அப்படியே சிவப்பு நிறத்துல கனந்து கொண்டிருக்கும் போது பிடினாங்க, பிடித்தால் கை எரிஞ்சது. ஆனா அவனுடைய மனசுல கை எரிச்சல் தெரியல, என்னுடைய பாரத மாதா அடிமைப்பட்டிருக்கிறார், அவளுடைய விலங்கை உடைக்க வேண்டுமானால் அதற்கு அடையாளமாக இந்த ஆட்சி கொல்ல வேண்டும், அதற்கு எனக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும், அந்த எண்ணம் இருந்தது. அதனால அவனுடைய கை எரிச்சல் தெரியல, வெற்றி பெற்று விட்டான். அதுக்கு பிறகுதான் வீரேந்திர பிரம்மச்சாரி எல்லாம் பாக்கிட்டு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு வாஞ்சினாதன் அவனுடைய 6 மாச கர்ப்பிணி மனைவியை அவளுடைய வீடான திருவந்தரத்துல கொண்டு விட்டுட்டு சரியாக வாஞ்சி மணியாச்சி அந்த ஸ்டேஷன்ல போன இப்ப அவர் பேர் வச்சிருக்கான். அந்த ஸ்டேஷன்ல வந்து இருக்கிறார். அந்த ட்ரெயின் வருது, அந்த பெட்டிக்குள்ள ஏறுறார், சுட்டு தள்ளுறார். ஆஷதான் சுட்டார், ஆஷுக்கு மனைவியை சுடல. பாரதத்துல கொஞ்சம் பயங்கரவாதிகள் குறைவு. இப்ப எல்லாம் பயங்கரவாத இடத்துல குண்டு வைக்கும்போது யார் யாருக்கும் பார்க்கல, எல்லாம் மொத்தமா சாகனம் பண்றான். ஆனா பாரதத்துல ஒரு தார்மீக எண்ணம் எப்போ இருந்தது, வாஞ்சிநாதன் நினைச்சிருந்தா ஆஷுக்கு மனைவியை சுட்டுக்கலாம் சுடல, ஆஷு சுட்டார். உடனே வீரர்கள்லாம் ராணுவ போலீஸ்காரங்க எல்லாம் வராங்க, ஓடுறான், அவங்கள பயமுறுத்துறான், உள்ள அவங்க கிட்ட வந்த என்ன சுட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு கழிவறை கொண்டு போயிட்டு தன்னுடைய வாயில துப்பாக்கியை வச்சுட்டு நினைச்சு பாருங்க, அவனுக்கு நினைச்சிருப்பானா இல்லையா, என்னுடைய மனைவி ஒரு குழந்தையை பெறுவான், அந்த குழந்தை வளர்ந்து அப்பா எங்கேன்னு கேட்டா என் மனைவி அது சொல்ல முடியாம திகைப்பாளே, அவளுடைய கண்ணில் கண்ணீர் வருது, வாழ்வாளே நினைப்பு இருந்திருக்கு தானே, அடைய வேண்டும். அதான் சந்தரிச்சு தைரியமாக துப்பாக்கினால சுட்டு தலை சிதறி பாரத அன்னைக்கு அர்ப்பணமான அப்படிப்பட்ட பல தியாகத்தினால்தான் நம்முடைய பாரதம் சுதந்திரம் அடைஞ்சது. நாம் கொஞ்சமாவது தியாகம் பண்ண தயாராகணும். விவேகானந்தா சுவாமி சொல்றார், தியாகமும் தொண்டும் தான் பாரதத்தின் லட்சியங்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மாதிரியாக நாம் தியாகம் பண்ணணும்னா கண்டிப்பாக விரைவில் அகண்ட பாரதத்தை நாம் அடைய முடியும். அதோட இன்னொரு விஷயம் நமக்கு இருக்குது, நம்முடைய நாட்டு உலகத்திலேயே ஹிந்து நாடுன்னு இப்போ ஒன்றுமே கிடையாது. இருந்த நேபாள நாட்டையும் என்ன பண்ணிட்டாங்கோ, கம்யூனிஸ்ட் நாடாக்கிட்டார். அந்த ராஜாவையும் பரம்பரை மொத்தத்தையும் சுட்டு கொண்டுட்டு, சுட்டவனையும் சுட்டு கொண்டுட்டு இப்ப கம்யூனிஸ்ட் நாடா இருக்கு. சைனாவுடைய சதி அது. உலகத்தில் எந்த நாடும் ஹிந்து நாடா இல்லை, நம்முடைய நாடு ஹிந்து நாடாக ஆக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கு. அதனால் நான் வழக்கமாக சொல்றது எந்த நிகழ்வானாலும் ஒரு தடவை அந்த பாட்டை பாடணும்னு சொல்லி நான் ஒரு தடவை சொல்லி விடுறேன், நீங்க எல்லாம் சத்தமா கேட்டு பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாடு ஹிந்து நாடு, ஹிந்து மக்கள் சொந்த நாடு, ஹிந்து மக்கள் சொந்த நாடு, சந்திர சூரியர் உள்ளவரை ஹிந்து நாடு, இது எங்கள் நாடு. காலாசிரியர் எப்போது
ஒரு முன்னாள் ராணுவத்தில் அப்படிங்கிற லட்சணம் எதுவாக இருக்குன்னு சொன்னாங்க. ஓய்வு பெற்றதுக்கு பின்னால் அவரால் என்ன செய்ய முடியும், அவர் என்ன செய்யணும், இந்த கோணத்தை கூட நான் யோசிக்கலாம். இந்த சுதந்திர தினத்தில் நம்முடைய சிந்தனையாக எங்கள் அப்பாவுக்கு